எப்படி இருக்கீங்க மை டியர் பிகே பைட்டிஸ் ஹோப் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தேசம் இந்தியா மாதிரியான ஒரு தேசம் தான் ஏன்னா இவங்களுக்கும் அஃபீஷியல் லாங்குவேஜ் கிடையாது அண்ட் இங்கேயும் தமிழ் பேசும் மக்கள் அதிகம் வாழ்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்தி போஜ்புரி பஞ்சாபி அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்க எல்லா மொழிகளையும் அதிகம் பேசுகிறாங்க ஆப்பிரிக்காவில் இருக்க தேசமாக இருந்தாலும் இங்கே இந்து மக்கள் அதிகமாக வாழ்கிறாங்க இந்த தேசமும் இந்தியா மாதிரியே இயற்கையால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம் தான் அண்ட் தமிழ் மக்கள் மாதிரியே இவங்களுக்கு இசை ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு இவங்களும் விருந்தோம்பல்ல ரொம்பவே தனித்துவமானவங்களா இருக்காங்க இந்தியா மாதிரியே படிச்ச மக்கள் அதிகமா இருக்கும் ஆப்பிரிக்க நாட்டில் இதுவும் ஒண்ணு மடகாஸ்கர் பக்கத்துல இருக்க ஒரு சின்ன தீவு நாடு தான் இது பிரிட்டிஷ்காரங்க டச்சுக்காரங்க பிரெஞ்சுக்காரங்கன்னு இந்த நாட்டு மக்கள் எல்லாரோட கொடுமைகளையும் பார்த்து இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க டூடூ பேர்டு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான பறவை இங்க வாழ்ந்துட்டு வந்துச்சு ஈவன் உலகத்திலேயே இங்க மட்டும்தான் அந்த பறவை அதிகமா காணப்பட்டுச்சு இதனால இந்த நாட்டை டூடூ லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க 80% ஐலாண்ட் முழுவதும் கரும்பாலேயே நிறைஞ்சிருக்கு என்னதான் வளர்ச்சி அடைஞ்ச ஆப்பிரிக்கா நாடா இருந்தாலும் இந்த நாட்டு பிரசிடென்ட்டும் கிரெடிட் கார்டு ஃப்ராட்னால தன்னோட பதவியவே இழந்தாங்க சோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு உங்க சீட் பெல்ட் மாட்டுங்க என்னங்க பெல்ட் மாட்றா பெல்ட் பெல்ட் அம்மா இந்த பெல்ட்டடா சொன்னேன் இந்த பெல்ட் மாட்றா மாட்றங்க இன்னைக்கு நம்ம போக போற நாடு மொரிஷியஸ் கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு நான் உங்க பிகே இது நம்ம பிகே பைட்ஸ் மொரிஷியஸோட அஃபீஷியல் பேர் த ரிபப்ளிக் ஆஃப் மொரிஷியஸ் இது ஆப்பிரிக்காவிலிருந்து சரியா 2000 miles தள்ளி இந்திய பெருங்கடல்ல அமைஞ்சிருக்கு இன்னும் சரியா சொன்னா மடகாஸ்கருக்கு அடுத்திருக்கு மொரிஷியஸ் ஆப்பிரிக்காவின் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த நாடு ரொம்பவே சின்னது ஆனா ஆப்பிரிக்காலேயே லக்ஸரியான பல இடங்களை வச்சிருக்கு 1598 டச்சோட காலனி ஏகாதிபத்தியத்துல இருந்த நாடு போர்ச்சுகீஸ் அரப் அப்படின்னு பல வியாபாரிகளையும் பார்த்துச்சு இதுல மொரிட்ஸ் நாசாவ் அப்படின்ற டச்சுக்காரரோட ஞாபகமா தான் இந்த நாட்டுக்கு மொரிஷியஸ் பேர் வச்சாங்க போர்ட் லூயிஸ் தான் இங்க பெரிய நகரம் அண்ட் லக்ஸரியான நகரமும் கூட அதுக்கப்புறம் பெரிய லேண்ட் ஏரியான்னு பார்த்தா ரோட் ரக்கஸ் அதுக்கப்புறம் அவுட்டர் ஐலாண்ட்னு பார்த்தா அது சென்ட் பிராடன் தான் இந்த சென்ட் பிராடன்ல வெறும் 70 தான் வசிக்கிறாங்க அதை தொடர்ந்து இங்க அகலிகா அப்படின்னு ஒரு ஐலாண்ட் அதுல 300 தான் வசிக்கிறாங்க சோ மொரிஷியஸோட மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தா வெறும் 1,65,475 தான் நம்ம விருதுநகர் மாவட்ட மக்கள் தொகையை விட 500,000 பேர் குறைவு தான் இந்த நாட்டோட நிலப்பகுதி வெறும் 2,040 km² தான் நிலப்பரப்பின் அடிப்படையில் பார்க்கும் போது இந்த நாடு 169 இடத்த பிடிக்குது இந்த நாட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய மதங்கள் அப்படின்னு பார்த்தா ஹிந்து மதம் தான் பெருசா இருக்கு அது 48.54% அண்ட் கிறிஸ்டியன்ஸ் 32.71% 17.30% இஸ்லாமியர்களும் 1.45% பேர் மற்ற மதங்களையும் ஃபாலோ பண்றாங்க இங்க வாழும் எத்தனிக் குரூப்ஸ் அப்படின்னு பார்த்தா 67% பேர் இந்தியன்ஸ் 28% பேர் கிரியோல் 3% பேர் சைனீஸ் 2% பேர் பிரெஞ்சு மக்களும் இருக்காங்க இங்க பேசப்படும் மொழிகள் அப்படின்னு பார்த்தா 2.4% பேர் தமிழையும் இங்கிலீஷையும் சைனீஸையும் பேசுறாங்க 5.3% பேர் போஜ்புரி அதாவது நம்ம பீகார்ல பேசப்படும் மொழியை பேசுறாங்க இது மட்டும் இல்லாம 5.4% பேர் பிரெஞ்சு 86.5% பேர் மொரிஷியஸ் கிரியோல் அப்படிங்கிற மொழியையும் பேசுறாங்க மொரிஷியஸ் நாட்டை 9 பிரிச்சிருக்காங்க இங்க 41% பேர் சிட்டிலையும் 59% பேர் வில்லேஜ்லயும் வசிக்கிறாங்க இங்க இந்திய மக்களும் இந்திய மதமும் எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் அதுக்கு ஒரு காரணம் 1810 பிரிட்டிஷ்காரங்க மொரிஷியஸ்ல வேலை செய்யறதுக்காக பீகார் தமிழ்நாடு உத்தரப்பிரதேஷ் இங்க இருந்தெல்லாம் மக்களை வேலை செய்யறதுக்காக கூட்டிட்டு போனாங்க ஆனா அவங்கள திருப்பி இந்தியாவுக்கு கூட்டிட்டு வரவே இல்லை இதனாலேயே அங்கேயே மக்கள் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இதனாலேயே இந்த மாற்றமும் நடந்துச்சு போகும்போது
83 அடி உயர துர்கையம்மன் சிலையும் கூட இருக்கு. இது உலகத்திலேயே மிகப்பெரிய துர்கையம்மன் சிலை. இங்கேயும் தீபாவளி ரொம்பவே பெரிய ஃபெஸ்டிவல். அண்ட் பீகார்லயே பெரிய ஃபெஸ்டிவல் ஆன சட் பூஜாவும் எல்லா வருஷமும் விமர்சையா இங்க கொண்டாடப்படுது. அண்ட் கல்கத்தாவின் பெரிய ஃபெஸ்டிவல் ஆன துர்கா பூஜையும் ரொம்பவே ஃபேமஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டின் பெரிய ஃபெஸ்டிவல் ஆன பொங்கலும் இங்க பெரும்பாலும் கொண்டாடப்படுது. பொதுவா நாடு விட்டு நாடு போகும்போது விசா கண்டிப்பா எடுக்கணும். அண்ட் அதுக்கான பணமும் கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டியதா இருக்கும். ஆனா மொரிஷியஸுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல உறவு இருக்கிறதுனால இந்தியனா இருந்தா விசா இல்லாமலே உங்களால டூர் போயிட்டு வர முடியும். மொரிஷியஸ் மக்களும் நம்மள மாதிரியே பெரிய சிவபக்தர்கள். இங்க வருஷத்துல சராசரியா 700 மணி நேரங்கள் பிரார்த்தனையில ஈடுபடுறதா இந்த நாட்டு மக்கள் சொல்றாங்க. இங்க பலதரப்பட்ட மதங்கள் இருந்தாலும் மத பிரச்சனைகள் இங்க வந்ததே இல்லை. இந்த மக்கள் எல்லாரும் அமைதியான வாழ்க்கையை வாழவே ஆசைப்படுறாங்க. இவங்களும் தல மெத்தட்ல வாழு வாழ விடு அப்படிங்கிற ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்றாங்க. இங்க படிப்புல மக்கள் ரொம்பவே கெட்டி அண்ட் கவர்மெண்ட் படிப்புல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கு. இங்க இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு குழந்தைகள் தானே முன் வந்து ஸ்கூல் போற அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை வச்சிருக்காங்க. இதனாலேயே மொரிஷியஸ்ல 92% பேர் படிச்சவங்களா இருக்காங்க. மொரிஷியஸ் கவர்மெண்ட் மக்கள் மேல ரொம்ப அக்கறையா இருக்காங்க அப்படிங்கறதுக்கான ஒரு உதாரணம். இங்க ஸ்டூடெண்ட்ஸ், வயசானவங்க, வேலையில இருந்து ரிட்டையர் ஆனவங்க, இவங்க யாருக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போனா பணம் செலுத்த தேவையில்லை. எல்லாரும் வானவில் பார்த்திருப்போம். ஆனா உங்கள எத்தனை பேர் வானவில் கலர்ல இருக்க நிலங்களை பார்த்திருக்கீங்க? அது நீங்க மொரிஷியஸ் போனா உங்களால பார்க்க முடியும். மொரிஷியஸ் தான் வெள்ள சர்க்கரையை ப்ரொடியூஸ் பண்ற நாடு. இங்க 80% கரும்பு விவசாயம் தான். இங்க தயாரிக்கப்படும் கரும்பு சார்ந்த பொருட்கள், அதாவது சர்க்கரை மாதிரியான பொருட்கள் அதிகம் யூரோப் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. இங்க 60,00,000 டன் சர்க்கரை வருடம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படுது. இந்த நாட்டின் முதல் பெண் பிரசிடென்ட் அமீனா குயிப் ஃபக்கீம் அப்படின்ற பெண் தான். இவங்க கடந்த June 2015 இருந்து March 2018 வரைக்கும் மொரிஷியஸோட 6th பிரசிடென்டா இருந்தாங்க. இவங்க பதவி விலக காரணம், ஒரு முறை ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் காரணமா வெளிநாடு பயணம் பண்ணும் போது அந்த இன்ஸ்டிடியூஷன் இவங்களுக்கு அபிஷியல் செலவுக்காக ஒரு கிரெடிட் கார்டை கொடுத்திருந்தாங்க. அதுல இவங்க நகை, டிரெஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டதா அந்த இன்ஸ்டிடியூஷன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததால அவச்சொல் தாங்காம தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணாங்க. விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது, அதே பேங்க்ல இவங்களோட இன்னொரு அக்கவுண்ட் கிரெடிட் கார்டு இவங்க வச்சிருந்திருக்காங்க. சோ ரெண்டு கார்டும் ஒரே மாதிரி இருந்ததால அந்த கன்ஃபியூஷன்ல இவங்க மாத்தி யூஸ் பண்ணிட்டதா அந்த பிரசிடென்ட் சொன்னாங்க. அண்ட் பதவி விலகி போகும்போது இவங்க பர்சனலுக்காக செலவு பண்ணின எல்லா கிரெடிட் கார்டு பணத்தையும் கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் பதவி விலகினாங்க. சர்க்கரை ஏற்றுமதி மட்டும் இல்லாம ஐலாண்ட் அப்படிங்கறதுனால மீன் பிடிக்கும் தொழிலும் இங்க ரொம்பவே ஃபேமஸ். சோ இந்த கடல் உணவுகளையும் இவங்க மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இதுக்கப்புறமா இங்க பெரிய பிசினஸ் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அது டூரிசம் தான். டூர் சார்ந்த தொழில்களான கைவினை பொருட்கள் செய்யறது, டூரிஸ்ட் கைடு, உள்ளூர் உணவு விடுதிகள், டூரிசம் டிக்கெட்னு எல்லாமே ரொம்ப பாப்புலர். இதை செய்யற நிறைய மக்களையும் நீங்க மொரிஷியஸ்ல அதிகமா பார்க்கலாம். இங்க ஹோட்டல் பிசினஸ்ல இருக்க மக்கள் இந்திய ரூபாயின் மதிப்புப்படி சராசரியா வருஷத்துக்கு 17,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. இது இந்திய மக்களோட சராசரி வருமானத்தை விட 3 மடங்கு அதிகம். இது மட்டும் இல்லாம மொரிஷியஸ சுத்தி பார்க்க வருஷத்துக்கு 13,00,000 மக்கள் வராங்க. இந்த காரணங்களாலேயே இங்க ஹோட்டல் ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. இது மட்டும் இல்லாம இங்க ஹோட்டல்கள் ஃபேமஸா இருக்க இன்னொரு காரணம், மொரிஷியஸ் உணவுகளும் இந்திய சாயல்லையே தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் யூரோப்பியன் கலவைகளோட இருக்கும். உதாரணத்துக்கு ஃபராட்டா, இது நம்ம ஊர்ல கிடைக்கிற பரோட்டா மாதிரியே மொரிஷியஸ் வெர்ஷன்ல இருக்கும். அதுக்கப்புறமா அலோடா, இதுவும் நம்ம ஊர்ல கிடைக்கிற ஃபலோடா மாதிரியே ஆல்மண்ட் ஃபிளேவர்ல இருக்கும். இதுக்கப்புறமா போய்ஸ் செரி டீ, இது மொரிஷியஸோட டீ. அதுக்கப்புறமா டிம்சம்ஸ், அதாவது நம்ம மோமோஸ், மொரிஷியஸ் பிரியாணி, அதாவது நம்ம ஹைதராபாத் பிரியாணியை கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம சீ ஃபுட்ஸ், தோல்பூரி அதாவது நம்மளோட பேல்பூரி, மித்தாய் அதாவது நம்ம ஊர்ல கிடைக்கிற யூஷுவலான ஸ்வீட்ஸ் வகைகள், இந்த மாதிரி பல உணவுகள் இந்திய சாயல்லயே இருக்குது. மொரிஷியஸ்ல ஃபேமஸ் ஆன கேம் அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பா ஃபுட்பால் தான். ஃபுட்பால் இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றதை விட இவங்களை ஃபுட்பால் வெறியர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு முறை 1999 ஃபுட்பால் கிரவுண்டில் தீ விபத்து நடந்துச்சு. அதுல 5 பேர் இறந்து போனாங்க. அதுல ஒரு பெண்ணும் 2 குழந்தைகளும் அடங்கும். மேட்ச் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே குடிச்சிட்டு வந்த ஃபுட்பால் ரசிகர்கள் கோவத்துல நெருப்ப வச்சுட்டாங்க. முடிவுல சாவுதான் மிச்சம், அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இது தவிர இங்க பாக்ஸிங்கும் ரொம்பவே ஃபேமஸ். ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த நாட்டோட முதல் பிரசிடென்ட் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. அவரோட பேரு சர் சிவசாகர் ராம்
ராம்குலாம். இவரோட பேர்ல இன்னைக்கும் மொரீஷியஸ்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லாம் இருக்கு. டோடோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான பறவை 16 நூற்றாண்டுகள்ல டச்சுக்காரங்களால அதிகமா வேட்டையாடப்பட்டுச்சு. இந்த மாதிரி பல அரிய வகை பறவைகள் மொரீஷியஸ்ல இருந்துச்சு. காலனி ஏகாதிபத்தியத்தினால பல பேர் வேட்டையாடியே இந்த இனங்களை அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எத்தனை பேர் வந்தாலும் இந்த நாட்டின் அழக குறைக்க முடியாது அப்படின்னு அமெரிக்க எழுத்தாளர் மார்க் டவினும் சொல்லியிருக்காரு. அவர் அவரோட புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடவுள் மொரீஷியஸ படைச்சது போகத்தான் சொர்க்கத்தை படைச்சாரு அப்படின்னு எழுதியிருக்காரு. அவ்வளவு ஒரு அழகான ஒரு தேசமும் கூட. பல இந்தியர்களோட ஹனிமூன் ஸ்பாட்டாவும் இந்த நாடு இருக்கு. இது மட்டும் இல்லாம அட்வென்ச்சர் லவர்களுக்கும் சரியான இடம் இந்த மொரீஷியஸ் தான். சோ அவ்வளவுதான் மை டியர் பிகேபைட்டிஸ், மொரீஷியஸ் பத்தின இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை இருந்தா கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க எதையோ ஒன்னு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணின ஒரிஜினல் பிகேபைட்டிஸ்க்காக இந்த போனஸ் பாயிண்ட். நான் முதலே சொன்ன மாதிரி நீங்க ஒருவேளை இந்தியரா இருந்தா மொரீஷியஸ் போகிறதுக்கு உங்களுக்கு விசா தேவை கிடையாது. அப்படியே மற்ற நாட்டுக்காரரா நீங்க இருந்தாலும் எல்லா டாக்குமெண்ட்டும் உங்ககிட்ட சரியா இருந்ததுன்னா வெறும் 5 நாள்லயே உங்களுக்கு விசா கிடைச்சிடும். மொரீஷியஸ் சுத்தி பார்க்க ஒரு வாரத்துக்கு வெறும் 60,000 ரூபாய் தான் செலவாகும். மொரீஷியஸ்ல மொரீஷியன் ருபி அப்படிங்கிற ஒரு பணத்தை தான் யூஸ் பண்றாங்க. இந்த ஒரு மொரீஷியஸ் ருபி 1.8 ரூபாய்களுக்கு சமம். இந்த நாட்டில் இவ்வளவு கரும்பு வளர ஒரு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வால்கனோ படிவங்கள். இதுதான் இந்த நாட்டோட மண் வளத்துக்கு காரணம். இந்த வால்கனோ படிவங்கள் 800,000 வருஷங்களா இந்த நாட்டில் படிஞ்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் மைடியர் பிகே பேட்டிஸ், இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய். நான் உங்கள் பிகே, இது நம்ம பிகே பைட்ஸ்.